Hi friends, welcome to Maniloges home cooking channel. இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா வல்லாரை துவையல் தான் செஞ்சு காட்ட போறேன். வல்லாரை துவையல் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஞாபக சக்தியும் கொடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்தமாதிரி துவையலாவோ இல்லை பொரியலாவோ செஞ்சு கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரை கீரை துவையல் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு வல்லாரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இதான் வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை வந்து வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையோ வளரும் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், அவங்க வந்து நல்ல நினைவாற்றல் கொடுக்கும். இந்த வல்லாரை கீரை வந்து கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த வல்லாரை கீரை நான் சுத்தம் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், வல்லாரை கீரை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்துச்சு. ஸோ நான் இலையை மட்டும் எடுக்காமல் கொஞ்சமாக அந்த காமாவோடு சேர்த்து தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு, காஞ்ச மிளகாய் பூண்டு ஒரு ஆறு பல். இந்த தேங்காய் வந்து அரை மூடியில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிறுசில்லாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து சட்டியில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ வாங்க, இப்போ வந்து சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூட வந்து சின்ன வெங்காயம், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், சேர்த்துருந்த பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தா வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தாக்கா கொஞ்சம் நான் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சேர்த்து சாப்பிட்றவங்க வந்து காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த காஞ்ச மிளகாய் நல்லா வேகட்டும், வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து புளி சேர்த்துக்கிறேன். மொதல் உங்கள்கிட்ட நான் வந்து புளி காட்டலை, இப்போ வந்து மறந்துட்டேன். ஸோ வந்து புளி வந்து இப்போ ஒரு பீஸ் மாதிரி எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சேர்த்து இந்த பொருளெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தேங்காய்லாம் நல்லா வதங்கின பிறகு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற வல்லாரை கீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறப்ப பாருங்கள் ஒரு சட்டி ஃபுல்லாக அந்த கீரை இருக்குது. நல்லா வதக்கி விட்டோம்னாக்கா கம்மியாயிரும். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், முதல்ல எவ்வளோ கீரை சேர்த்தோம், இப்போ வதங்க வதங்க அந்த கீரை பாருங்கள் கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த துவையலுக்கு ஏற்ற கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு துவையல் செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டாச்சு. போட்டு இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணுமா உங்களுக்கு அம்மி இருந்தால் நீங்கள் அம்மி யூஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஸோ நான் மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பரான யம்மியான டேஸ்டியான வல்லரைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களை மட்டும் இந்த வல்லரைக்கீரை எடுத்துக்கணும்னு இல்லைங்க, பெரியவர்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வயிற்றில் வந்து புண்ணு இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு இலை எடுத்து வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணையும் ஆத்திரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மணிலோகேஷ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண ஹால் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.